மர்ஸ்களுக்கும் டிஎன்பி டிங்க மாட்டி. இந்த என்ன வீடியோனா வந்து நம்ம வந்து 11 அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதாவது 2021 மாடல், 2020 மாடல். ஆனால் 2020 மாடல் மொபைல் நம்ம கிட்ட இல்லை, ஆனால் எங்கள் அண்ணன் மொபைல் வச்சிருக்கேன், வெளில போயிருக்கான். இப்போது அந்த வீடியோ அதாவது 11 தான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். கிளாரிட்டி இப்படி நல்லா இருக்கா? 4K 60 FPS இருக்குது. லோ லைட்னிங்கில் இருக்கிறனால வந்து அந்த இதெல்லாம் இருக்காது. நான் வந்து இதில் மட்டும் ஃபில்டர் அதை ஆட் பண்ணாமல் இருக்கேன், மற்றெல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம வந்து அப்படியே வீடியோ பிக்கப் பண்ணிடலாம். ஓகே, பாய். ஓகே, இதுதான் வந்து 11. ஓகேவா? இது வந்து 2021 மாடல், இது 2020 மாடல். நாங்கள் இந்த 2021 மாடல் வந்து 128 GB வாங்கணும், அதுவும் 128 GB தான். இதை நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது பிளாக், 11 பிளாக்கு, 128 GB. அப்புறம் இதெல்லாம் அப்படியே வாங்கணும். 128 GB பிளாக் கலர் இது. ஓகேவா? பிளாக் வேரியன்ட் மாடல், 2020 மாடல் ஓப்பன் பண்ணிடலாம். இது 11. ஓகே, இதில் வந்து மாடல் மேலே என்ன போட்டிருந்தாங்கன்னா வந்து 11 அதை ஃபோட்டோ போட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் பேக் ஃபோட்டோ. ஐஃபோன் போட்டிருக்காங்க, அப்புறம் இங்கே ஒரு ஆப்பிள்ஸ் லோகோ, இங்கே ஒரு ஆப்பிள் லோகோ. சைஸ் கம்பேரிசன் போல பாருங்கள், இருங்க. சைஸ் கம்பேரிசன் வந்து தெரியுதா? பாதி தான் இருக்குது, இது லைட்டாக ரைட்டில் பாதி தான் இருக்குது மொபைலு, இதுக்கு பார்த்துக்கோங்க. அதே சைஸ் தான் ஹைட்லாம், ஆனால் சைஸ் பாதி தான். ஓகேவா? நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம் சொல்லலாம். இது வந்து இப்படி ஓரமாக வச்சிடலாம். ஓகேவா? வந்து உள்ளே என்ன இருக்குன்னா வந்து மொபைல் இல்லை, இப்படி கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த கேமரா அடிப்படாத இருக்குது. டிசைன் பை ஆப்பிள் டிராஃபிக் கலிஃபோர்னியா. அதில் வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் இருந்துச்சு. ஸ்டிக்கர் வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுறேன். ஸ்டிக்கர் வந்து நம்ம ஏற்கனவே ஒன்று ஸ்டிக் பண்ணுறோம். இங்கே அது அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பவர் ஆஃப், பவர் ஆன், மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம வச்சுருவோம். அப்புறம் இந்த சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க, அதில் எல்லாம் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. இப்போ வர மாடலாம் சார்ஜர் இல்லை, அதெல்லாம் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. அப்படியே பத்திரமா கூட வச்சுருக்கோம். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட்டு இது நம்ம மூடிடலாம். இப்போ வந்து 2021 மாடல். ஓகேவா? இப்போ வந்து லைட்டாக வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சிக்கு ஃபோன் எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ அப்படியே இது ஆஃப் பண்ணிடுறோம். ஓகே, இதுதான் வந்து 11. ஓகேவா? நம்ம இதில் வந்து ஐஃபோன் 6 செம்ம வெயிட்டாக இருக்குது மொபைலோட வச்சுருந்தோன்னே. இது வந்து சிக்கு ஃபோனில் எடுத்துருக்கோம், நான் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது ஐஃபோன். ஓகேவா? இந்த இடத்துல ஆப்பிள் லோகோ அடியே தான் சைடில் ஃபுல்லாக. இது வந்து மேலே இந்த 128 GB நீங்கள் மேலே போடல. இங்கே வந்து ஐஃபோன் 11 இது க்ளோஸில் ஒன்றும் தெரில. ஓகேவா? 128 GB. ஓகே, இது நம்ம அப்படியே ப்ராடக்ட் ரெட்டு, இது வந்து ரெட் கலர், செமையாக இருக்கும். ஓகே, நம்ம அப்படியே இது திறந்து காமிப்போம். இதுதான் வந்து நம்ம மொபைல் இப்படி தான் இருக்கும், ரெட் கலர், 128 GB, ப்ராடக்ட் ரெட்டு நீங்கள் போட்டிருப்பாங்க. இது கிளாரிட்டி இது தெரிதான் தெரில. ஓகே, தெரியுது. ஓகே, இதுதான் வந்து நம்ம ஐஃபோன் 11. ஓகே, நம்ம இதை ஆன் பண்ணிட்டு இதை நம்ம இப்படி ஓரமாக வச்சிடலாம். ஓகேவா? நிறைய பேர் கிளாரிட்டி இருக்கும். இதுதான் வந்து ஐஃபோன் 11. பேக்கில் வந்து இந்த கேமரா, ரெண்டு கேமரா இருக்குது. அப்புறம் வந்து இந்த இது இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து மொபைல் ஆன் பண்ணிடலாம். ஓகேவா? ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஆப்பிள் லோகோ வந்துடுச்சு, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆப்பிள் லோகோ, இந்த கிளாரிட்டி மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபேன் வேறு ஓடுது, அது ஆடியோவும் கொஞ்சம் கோளாறாக இருக்கும். இந்த ரூமில் பண்ணலாம்னு இருந்தால் நான் டேபிள்லாம் தள்ளிட்டு போனேன். ஓகே, இதுதான் நம்ம வால்பேப்பரு, நம்ம ஃபேஸ் ஐடி. ஓகே, இதில் வரல இது. ஓகே, நம்ம இது வந்து இப்படியே போட்டேன். ஓகே, இப்போ வந்துருச்சா? இதுதான் வந்து நம்மளோட இது. இதில் நான் வந்து என்ன கேம்ஸ் வச்சுருக்கேன்னா, இது எங்கள் அம்மா கேமு, கேண்டி கிரஷ் சாகா, அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோம். ஓகேவா? பை. ஓகே, ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மொபைல் என்னைக்கு உங்கள் மைக் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் என்னென்ன ஆப்ஸ் வச்சுருக்கோம்னா வந்து ஜிபே அதெல்லாம் வச்சுருக்கோம், நெட்ஃப்ளிக்ஸு. நாங்கள் இது பண்ண வரைக்கும் சூப்பராக இருக்குது. பிக்ஸாக எடிட்டிங்லாம் நல்லாயிருக்கு, லைட்டாக மொபைல் ஹீட் ஆகுது. பப்ஜி ஆடினா அப்படிலாம் இது ஆடினா. ஓகே, நம்ம அப்படியே கேமரா கிளாரிட்டி வந்துடலாம். கேமரா கிளாரிட்டின்றது வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம சில்லி எடுக்கிறோம். இது வந்து லைட்னிங் கொஞ்சம் இருக்கிறதுனால இப்படி இருக்குது. இப்படியோ? ஓகே, இப்படி இருக்குது, நல்லாயிருக்கு உங்களுக்கு. ஓகேவா? கேமரா கிளாரிட்டிலாம் சூப்பராக இருக்குது. அட்டென்ஷனு. ஓகே, நம்ம அப்படியே இந்த சைடில் வந்தோம்னா அது இதுக்கு ஒரு கேஸ் போட்டிருக்கோம். இது வந்து ஒயிட் கலர் கேஸ் தான், இது டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான். இது வந்து இப்படி ஆயிடுச்சு, ஏன்னா வந்து சில்லி இப்போ தான் வந்து டெஃபினேஷன் பண்ணலாம். இந்த மொபைல் வந்து ஹீட் ஆச்சுன்னா வந்து இந்த மாதிரி ஆயிரும்மா, எல்லோ கலரில். அதனால தான் இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு. இது ஒரு கேஸ், இந்த கேஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லுங்கள். 1500. நாங்கள் ஆப்பிள் எல்லாம் வாங்கினோம். ஓகேவா? அதனால் இவ்வளோ ரேட் இந்த கேஸ் இதெல்லாம் வெளில வாங்கினா நீங்கள் வாங்கலாம், ஒரு 100 ரூபாய்க்கே வாங்கிடலாம் அந்த கேஸ்லாம். என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா வாங்கி தோணுச்சுனாங்க. எங்கள் அம்மா மொபைல் இது. ஓகே, இப்போ வந்து தெரியும் நினைக்கிறேன், ஃப்ரண்ட் கேம் இது. ஃபில்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேவா? ஃபில்டர்ஸ் வந்து இது, இந்த ஃபில்டர் இருக்குது. அப்புறம் இது நல்லாயிருக்கும் ஃபில்டர்லேயே, சூப்பராக கலர் அதிகமாக இருக்கும். இந்த ஃபில்டர் எடுத்து கேமரா எடுத்துருக்கோம் அந்த வீடியோவில். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போட்டிருப்போம், அதில் இந்த கேமரா போட்டிருக்கோம். உடம்பு தட்டனே விடுங்க, இதுக்கப்புறமா வந்து எடுக்கிற வீடியோலாம் இந்த ஃபில்டரை வச்சு யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்படின்றது கட் பண்ணிட்டு இப்போ வெளில வந்துட்டுனா
நம்மள்ட்ட இருக்கிற கேம் வந்து இந்த லோகோ இதை வச்சுலாம் இருக்கா டெலிகிராம் இந்த ஆப் வச்சு தான் நான் எடிட்டிங் பண்ணுறேன். விஎன் அப்படின்னு இருக்குல்ல அதை வச்சு நான் எடிட்டிங் பண்ணுறேன். கேம்ஸ் வந்து கேண்டி கிரஷ்ஷாக வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பப்ஜி வச்சுருக்கிறேன், அதாவது பிஜிஎம்ஐ இப்போ பேர் மாற்றிட்டாங்கல்ல பிஜிஎம்ஐ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து இது நல்லா இருக்குது, இந்த விஎன் நல்லா இருக்குது, எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இதில் பேட்ரி ஹெல்த், மொபைல் வாங்கி இன்னும் ஒரு 2 weeks தான், 2 weeks எனக்கு கம்ப்ளீட் ஆகலன்னு நினைக்கிறேன். 2 weeks ஆயிடுச்சு. பேட்ரி ஹெல்த் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 100 தான் இருக்குது. எங்கள் அம்மாலாம் மோசமாக சார்ஜ் ஏற்றுவாங்க, அதனால் இப்படி இருக்குது. ஓகேவா, வந்து வேறு எதுவும் இல்லை. அந்த ஸ்பெக்ஸுன்றது வந்து என்ன 128 GB இது. அப்புறம் வந்து கேமரா நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஒரு கேம் அடிக்க பார்ப்போமா? கேமுக்கா பப்ஜி எவ்வளோ நேரத்தில் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிப்பா. நான் சைட்டில் டைமர் போட முடியும் தான் பார்க்குறேன். பப்ஜி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவா, டப் டப்புன்னு வந்துடுமே, இவ்வளோ லேட் ஆகுது. இது வந்து அசிஸ்ட் இது, இது நல்லாயிருக்கும், சைடில் இருக்கணும். ஓகே, ஜி மொபைல் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக ஸ்டு ஃபோன் பண்ணி பார்ப்போம். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எத்தனை செகண்டில் வந்துட்டு தெரியல, நான் சைடில் தான் இதில் போடுறேன். எத்தனை செகண்ட் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஓகே, இதனோட கிளான் இது போல் மேட்ச்லாம் வந்துடுச்சு இல்லை. ஓகே, இதில் வந்து செட்டிங்ஸ், அதாவது இது கிராஃபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன இதில் வேணால் இதில் எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கலாம், அல்ட்ரா ஹெச்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, அல்ட்ரானா வந்து அது அல்ட்ரா வச்சிட்டிங்கன்னா இதில் அல்ட்ரா வைக்கணும், அல்ட்ரா இதில் ஹெச்டியாக இருக்க முடியாது. நான் இது வரைக்கும் அல்ட்ரா ஹெச்டி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோன் ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹெச்டிஆர்லேயே வந்து லைட்டாக ஹீட் ஆகுது. நான் இதுலேயும் இதுக்கும் ஹெச்டிஆர் எக்ஸ்ட்ரீம் மூவிலாம் யூஸ் பண்ணிடுறேன் போல். வேறு வந்து அவ்வளோதான், நல்லா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. இது என்னோடய கேம் ப்ளே பார்க்கணும்னு நீங்கள் இப்போ வர வீடியோவில் எல்லாமே தான் வரும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு கிளச்சு கொடுத்துருப்பேன், அதான் M24 M4 6 வச்சு ஒரு கிளச்சு கொடுத்துருப்பேன். அதை பாருங்கள், பப்ஜி வீடியோஸ் வந்து பப்ஜி லவர்ஸ் அதை பாருங்கள். வேறு வந்து வேறு எதுவும் இல்லை. இந்த வால்பேப்பர் வந்து நான் ஆம்லேட் ஆர்கேட்டில் எடுத்தேன், சி ஆம்லேட் ஆர்கேட்ன்ற பாருங்கள். இப்போ என்ன வாலியில் எடுத்தேன். அப்புறம் வந்து நம்ம இந்த இதெல்லாம் வந்து இப்போ என்னது மறந்து போயிட்டேங்க, மறந்து போயிட்டேன், அவ்வளோதாங்க. வேறு எதுவும் இல்லை, இவ்வளோதான் அந்த வீடியோ. நம்ம அப்படியே இதோட அப்படியே நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சாச்சு. இவ்வளோதான் நம்ம ரிவ்யூ. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய இது என்னென்னா வந்து நல்லாயிருக்கு மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு, மொபைல் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம iOS வந்து சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வந்து iOS நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பழகாது, ஒரு 1 month தாங்கும் பழகிறதுக்கு, அதுக்கப்புறமா சூப்பராக இருக்கும். அது எப்படி தெரியுமா, அதுக்கப்புறமா மாறிடுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை பழகிடும் இல்லடா, அந்த மாதிரி பழகிடும், சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம அதோட அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் என்னோடய இதுங்க, நான் பேக் கேமரா மாட்டேன் பாருங்கள். என்னோடய எதுவுமே இல்லை, பிசியே இல்லை, இன்றைக்கு வெறும் கீபோர்டு வச்சு இப்படி தட்டிகிட்டு இருக்க வேண்டியது தான். சும்மா போர்டு வச்சுன்னா அந்த WSD பிடிச்சி அழுக்கிட்டு இருப்பேன். இதுவும் இல்லை, லேப்டாப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. மவுஸ்லாம் இந்த தூக்கி போட்டிருப்பேன். இங்கே பாருங்க வயரிங்லாம் அந்த இங்கேயும் இந்த மாதிரி ஸ்கூல் பேக்கு வயரிங்கு எல்லாமே இப்படி இப்படியே நடக்குது. எப்போ வந்து 19 பிசியே இல்லை. ஸோ அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம கூடிய விரைவில் அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம அப்படியே நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே பை, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பாட்டு போடுங்க, சிரிக்கிற அங்கே பார்த்து பேசு. சரி, அப்படியே நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். பை பை.